அன்பான தோழர்களே, இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தின் முகநூல் வாயிலாக தங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஏனென்று சொன்னால், ஒரு அருமையான குறும்படத்தை தோழர் அமுதன் தேவேந்திரன் இயக்கத்தில் எங்கே எனது வேலை என்ற தலைப்பில் டிஒய்எஃப்ஐனுடைய திருவள்ளூர் மீஞ்சூர் தோழர்கள் சிறப்பான முறையிலே எடுத்திருக்கிறார்கள். இந்த குறும்படத்தை வெளியிடுவதில் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தின் மாநில செயலாளர் என்ற முறையில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தோழர்களே, இந்த சமூகத்தின் ஆகப்பெரிய பிரச்சனையாக இருக்கக்கூடிய வேலையின்மை, எங்கே எனது வேலை என்ற ஒரு உரிமை முழக்கத்திற்கான படம்தான் இந்த படம். இந்த படம் என்பது இந்திய இளைஞர்களின் மிக முக்கியமான பிரச்சனையை கலை வடிவத்தில் கொண்டு வருவது மிகுந்த சிறப்புக்குரிய செயல் என நான் கருதுகிறேன். ஏன்னா இன்னைக்கு பெரிய பெரிய மீடியாக்கள் கூட மிக முக்கியமான பிரச்சனைகளை பேசுவதற்கு தயாரில்லாத சூழலில், மக்கிப்போன குப்பைகளான மாரிதாசுகள் இன்றைக்கு தண்ணியை போட்டவன் சலம்புன மாதிரி சலம்பிக்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில், மக்கள் நலனுக்காக, மக்களுடைய எதிர்காலத்திற்காக, அவனுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கைக்காக பேசுகின்ற ஒரு குறும்படமாக இந்த படம் என்பது வந்திருக்கு. இந்த படம் உண்மையிலேயே மிகுந்த குறிப்பிடத்தக்கது என்று நான் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா அது எடுத்திருக்கக்கூடிய அந்த மிக முக்கியமான விஷயத்தை நம்ம இது பண்ணணும். அதாவது, காசி ஆனந்தனுடைய நறுக்குகளில் ஒரு கவிதை இருக்கும், வாளில் அழகு தேடாதே, கூர்மையை பார் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? படத்தில் அழகாக இருக்கா, படத்தில் பாட்டு இருக்கா, படத்தில் நம்மளால் ரசிக்கிறாப்புல பொழுதுபோக்கு இருக்கா அப்படிங்கிறதுக்காக எடுப்பது மட்டுமல்ல படம். படம் என்பது சமூகத்தினுடைய எதிர்காலத்திற்கான ஒரு கருவை, வாழ்வில் மனிதர்கள் படக்கூடிய நெருக்கடிக்கு ஒரு தீர்வை காட்டுகிறதா என்பதுதான் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த செய்தியாகும். அப்படிப்பட்ட மிக முக்கியமான செய்தியை இந்த படத்திலே தோழர்கள் தங்களுடைய கதையோடு இணைத்து வைத்திருக்கிறார்கள். அதை பார்க்கும்போது உண்மையிலேயே பாராட்டத்தக்க ஒரு நிகழ்வாக இது இருக்கு அப்படிங்கிறது. எப்பவுமே எந்த வடிவமாக இலக்கியத்தில் இருந்தாலும் சரி, சினிமாவாக இருந்தாலும் சரி, அதில் நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, சினிமாவில் இருந்தாலும் சரி, அதில் நம்ம வாலிபர் சங்க தோழர்கள் அல்லது இளைஞர்கள் பார்க்க வேண்டிய விஷயம் என்ன, சினிமாவை எப்படி பார்ப்பது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டியிருக்கு. சினிமாவில் ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று, சினிமாவினுடைய உள்ளடக்கம், கதை, அதில் இருக்கக்கூடிய கருத்து, அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள். அதே போல் அதனுடைய உருவம், எந்த வடிவத்தில் அவங்க எடுக்கிறாங்க, சண்டை காட்சியாக இருக்கா, பாடல் காட்சியாக இருக்கா, அல்லது வேறு சில இதாக இருக்கான்னு பார்க்க வேண்டியிருக்கு. அப்போ ஒரு சினிமானா, அந்த சினிமாவுக்கு உருவமும் உள்ளடக்கமும், அதாவது சினிமாவுடைய அந்த கதையமைப்பும் வெளிப்புற விஷயங்களையும் பார்க்க வேண்டியிருக்கு. நீங்கள் பல படங்களை பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமாக வரும், அப்படியே படம் பயங்கரமாக விளம்பரங்கள்லாம் பண்ணுவாங்க. அந்த படத்தில் உருவம்லாம் பயங்கரமாக இருக்கும், விளம்பரங்கள்லாம் பயங்கரமாக இருக்கும், ஆனால் உள்ளடக்கமான கதை இருக்காது. ஆனால் நம்முடைய தோழர்கள் அமுதன் தேவேந்திரன் இயக்கத்தில் ஒரு நல்ல விஷயத்தை, கோரிக்கையை, குறிக்கோளை கொண்டு இதை வடிவமைச்சிருக்காங்க. உண்மையிலே இப்படிப்பட்ட ஒரு நல்ல முயற்சியை செய்திருக்கக்கூடிய தோழர்களுக்கு வாலிபர் சங்கத்தினுடைய மாநில குழுவின் சார்பில் என்னுடைய மனப்பூர்வமான பாராட்டுதல்களை இந்த நேரத்திலே தெரிவிப்பதோடு, எங்கே எனது வேலை எனும் சமூக நோக்கத்தோடு உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த குறும்படத்தை வெளியிடுவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை எனக்கு தந்த அனைத்து தோழர்களுக்கும் மனப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்போ சினிமாவின் கலையை, ஏன்னா வாழ்வு என்பது கலை, வாழ்க்கைக்கான நெருக்கடியை பல விஷயங்கள் உருவாக்கும் போது
சினிமா என்ற கலை மூலமாக மக்கள் மத்தியிலே விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்காங்க. தமிழ்நாட்டுக்கும் சினிமா உலகத்துக்கும் ரொம்ப தொடர்பு இருக்கு. ஏன்னா சினிமா துறையிலிருந்து மூன்று முதல்வர் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. மூன்று நான்கு முதல்வர்கள் அநேகமா காமராஜருக்கு பிறகு அடுத்து வந்த முதல்வர்கள். இப்போ இருக்கக்கூடிய எடப்பாடி பன்னீர்செல்வத்தையும் நான் சொல்லலை. ஜெயலலிதாவாக இருக்காலும் சரி, கலைஞராக இருந்தாலும் சரி, அண்ணாவாக இருந்தாலும் சரி, அல்லது எம்ஜிஆராக இருந்தாலும் சரி, எல்லாருமே சினிமா துறை. அப்போ சினிமா என்பது தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய சக்தி. அதே மாதிரி உலக அளவுலையும் சரி, நீங்கள் சினிமா என்பது மிகப்பெரிய விஷயமா இருக்குது. சார்லி சாப்ளினுடைய மாடர்ன் டைம்ஸ் இன்னைக்கும் முதலாளித்துவத்தினுடைய கோர முகங்களை சித்தரிக்குது. சார்லி சாப்ளின் எடுத்த இன்னொரு கிரேக் டிக்டேட்டர் தான் இன்னைக்கும் பாசிசத்தை ஹிட்லரை எதிர்த்த அந்த விஷயத்தில் ஆச்சரியமாக இருக்குது. அது பார்க்கும்போதே நமக்கு ஒரு மிகப்பெரிய உத்வேகத்தை நமக்கு வழங்குது. அப்போ சினிமா என்பது ஒரு பொழுதுபோக்கோ போதை மட்டுமல்ல, சினிமா என்பது மாற்றுக்கான, மாற்று சமூகத்திற்கான கனவை அடுத்த தலைமுறைக்கு அடுத்தவர்களிடம் எடுத்து செல்கிற மிகப்பெரிய சாதனமாகவும் இருக்கிறது. அத்தகைய மகத்தான சாதனங்களை பயன்படுத்தக்கூடிய தோழர்களாக நாம் வளர வேண்டியிருக்கிறது. அதனுடைய முதல் படியாக இந்த படத்தை கூட நாம் எடுத்துக்கொள்ளலாம். அதே போல் நம்ம இந்த காலத்தில் சமூக மீடியாக்களை பயன்படுத்துறதில் நம்முடைய இயக்கம் ஒரு கூடுதல் முன்முயற்சிகளை மேற்கொண்டு வருது. அப்படிப்பட்ட முன்முயற்சிகளுடைய விளைவாகத்தான் பல விஷயங்களை சமீபத்தில், கடந்த ஜூன் 11ஆம் தேதி நம்முடைய 10ஆம் தேதி நம்முடைய அன்பு தோழன் அசோக்னுடைய ஆவணப்படத்தை வெளியிட்டோம். உண்மையிலேயே நம்முடைய தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா தோழர்களும் பார்த்து அசோக்னுடைய அந்த தியாகத்தை உயர்த்தி பிடிக்கிற மகத்தான பணியை அந்த குறும்படம் என்பது நமக்கு கொண்டு போகிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை உருவாக்குச்சு. அப்படிப்பட்ட இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நம்ம வந்து எடுத்து ஓங்கி ஒழிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. ஏனென்று சொன்னால் சமூக மாற்றத்திற்கான ஒரு மிக முக்கியமான சக்தியாக நம்முடைய கருத்துக்களும், கருத்து மக்களை கவ்வி பிடிக்கும் போது ஒரு மாபெரும் புரட்சிகரமான சக்தியாக மாறுகிறது. அப்போ நம்முடைய கருத்துக்களை கொண்டு செல்லுகிற கருத்தாயுதமாக எல்லா விதமான ஊடகங்களையும் வடிவங்களையும் கொண்டு போவதற்கான ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா உருவங்கள் வடிவங்கள் எப்படி இருந்தாலும் டிவைஎஃப்ஐ சொல்லுகிற முழக்கம்தான் மிகச்சிறந்த உள்ளடக்கமாக இன்றைக்கு இருக்கு. வேற வேற பேர்ல எடுத்தாலும் கூட, தீர்வுகள் சொல்லாட்டினா கூட, நம்ம சொல்ற முழக்கங்களைத்தான் அடிப்படையில் சினிமா நடிகர்கள் கூட படமாக்குகிறார்கள் என்பதை நம்மளால பார்க்க முடியுது. வேலையில்லா பட்டதாரி ஒன்றா இருக்கலாம், ரெண்டா இருக்கலாம், அதனுடைய கதை என்ன? வறுமையின் சிறப்பு வறுமையின் நிறம் சிறப்புன்ற படத்துடைய கதையாக என்ன இருக்கலாம்? அல்லது சிவாஜி கொள்ளையடிச்சு ஊருக்கு எல்லாருக்கும் கல்வி கொடுக்கறது, மருத்துவம் கொடுக்கறது அப்படிங்கிற மாதிரி ரஜினி படம் வரும். அப்போ எப்படி வந்தாலும் இது மாதிரியான உள்ளடக்கம் என்பது ஒரு சிறப்பான முறையிலே நம்முடைய கருத்துக்களை தான் வைக்கிறாங்க, ஆனால் தீர்வுகள் வேற வேற வடிவமாக இருப்பாங்க. அப்போ நம்மளே ஒரு கரும்படத்தை இயக்கும் போது இன்னும் ஒரு சரியான தீர்வினை வைப்பதற்கான வாய்ப்புகளை நம்ம பண்ண முடியும். இதன் மூலமாக நம்முடைய இளைஞர்களிடம் கொண்டு சேர்ப்பதற்கு, நம்முடைய கருத்துக்களை சென்றடைவதற்கான ஒரு அருமையான வாய்ப்பாக அமையும் என்ற முறையில் இக்குறும்படத்தை தோழர்களே மனப்பூர்வமான வாழ்த்துக்களோடு வெளியிடுகிறேன். அனைத்து தோழர்களும் பகிர்ந்து ஆதரவு தர வேண்டுமென, அனைத்து இளைஞர்களிடமும் கொண்டு சென்று முழுமையான வெற்றியை இக்குறும்படத்துக்கு ஏற்படுத்தி தர வேண்டுமென கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. அப்ப உலகமயம் எனும் உடுக்கடிக்கு பேயாட்டம் பண பேயாட்டம் வலே. இப்ப உள்ள வேலையும் நம்மை விட்டு ஓடுது ஓட்டம் ஒலிம்பிக் ஓட்டம். ஆமாப்பா, வாலிப சங்கம் காட்டும் வழி சென்றால் வரும் மாற்றம். வாலிப சங்கம் காட்டும் வழி சென்றால் வரும் மாற்றம். இருந்துகிடப்போர் வாழ்வில் எல்லாம் ஒளியேற்றும். இருந்துகிடப்போர் வாழ்வில் எல்லாம் ஒளியேற்றும்.